வெல்கம் டு வெனுலிங்கம் பாலகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிக் ஷாட், அப்படின்னா டைட்டன் சப்மர்சிபிள். இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு முன்னால் தான் இது வந்து காணாமல் போச்சு. ஸோ லாஸ்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நம்மளுக்கு சரியாக உறுதி வர தெரியல. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டைட்டானிக், ஸோ டைட்டானிக்னாலே நம்மளுக்கு வந்து அப்படி ஒரு எந்துல இருக்கும். ஸோ ஏன்னா ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இது. இது பார்த்திங்கன்னா 1912 அதாவது April 15 அன்றைக்கி தான் இது வந்து என்னாச்சுன்னா, கப்பல் வந்து ரெண்டாக உடஞ்சி ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் சிக்கிச்சுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த டைட்டானிக் அதை போய் பார்க்கறதுக்கு வண்டி, அந்த டைட்டானிக்கோடைய ரெக் இருக்குல்ல, அதை பார்க்கறதுக்கு வண்டி தான் இந்த டைட்டனுங்கிற சப்மர்சிபிள் வந்து அதாவது 18ஆம் தேதி கிளம்பியிருக்கு. ஸோ 18ஆம் தேதி 4 மணிக்கு அதாவது 4 AM காலைல கிளம்பியிருக்குது. அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 AM அது 1:45 அதாவது 5:45 AM என்னாச்சுன்னா அது தின்னப்பில் மேனேஜ் ஆகிடுச்சி. ஸோ அது பார்த்திங்கன்னா அது அதோடைய மதர்ஷிப் சொல்லுவாங்க, அது ஃபுல் கண்ட்ரோலும் அப்படின்னா மதர்ஷிப்பில் தான் இருக்கும். ஸோ அது மதர்ஷிப்லேருந்து அதுக்கு வந்து காணாமல் போயிடுச்சு, மிஸ்ஸிங்கில் இருக்குது. ஸோ அதோடைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸு மற்ற எல்லாமே வந்து துண்டிச்சு போயிருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இதில் இருந்தவங்க வந்து 5 பேருமே வந்து ஒரு பிக் ஷாட்ஸ், அதாவது ஒரு பெரிய கோடீஸ்வரர்கள். ஸோ அதனால் இது வந்து உடனே இது வந்து தேடி ஆகணும் அப்படிங்கிற வண்டி என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து முடிக்கி விட்டாங்க. சீக்கிரம் துரிதப்படுத்தி இதை வந்து தேடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி முடிக்கி விட்டாங்க. ஸோ அதே போலையும் தேடுதல் நடந்துகிட்டே இருந்தது. அன்றைக்கு காலையிலேருந்து தேடிட்டே இருந்திருக்காங்க. கடைசி வரை கிடைக்கவே இல்லை. கடைசி பார்த்திங்கன்னா 9:30 அந்த 9:45 around 30 to 40 அந்த 40 அந்த அரௌண்டில் வந்து நைட்டு போல் வந்து ஒரு சில இதெல்லாம் கிடச்சிருக்கு. அதை வச்சு தான் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து மிஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அப்போமே தான் அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த US கோஸ்ட்கார்டு. அதுக்கப்புறவு இதில் வந்து சில பார்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த பார்ட்ஸை வச்சு பார்க்கும்போது தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து மிஸ்ஸிங் ஆகிருக்குது, இது வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது. ஸோ இதில் இருக்கிற வந்து இதில் இருந்த அந்த 5 பேருமே வந்து இறந்துருக்கதான் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது அது வந்து இது வந்து டேக் ஹோல் அப்படிம்பாங்க கீழே. ஸோ கரெக்டாக சொன்னோன்னா ஒன்று பார்த்திங்கன்னா டெய்ல் ஹோல் லேண்டிங் ஃப்ரேம் அப்படிம்பாங்க. அந்த டெய்ல் ஹோல் லேண்டிங் ஃப்ரேமில் உள்ள பார்ட்ஸ் தான் வந்து இதில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு தான் இது வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது, இது வந்து பிளாஸ்ட் ஆகிருக்கலாம் அப்படிங்க மாதிரியா சொல்கிறாங்க. ஆனால் எந்தளவுக்குங்கிறது தெரியல. ஸோ நீங்கள் இதை பற்றி பார்க்கறதுனால டைட்டானிக்னா என்ன, ஸோ டைட்டானிக்லேருந்து அது அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக தெரியாமல் இருந்தால் கூட கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ டைட்டானிக்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கப்பல். இது பார்த்திங்கன்னா 299 மீட்டர் நீளம் உள்ளது. அதில்லாமல் இந்த கப்பல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செய்கிறதுக்கே வந்து 26 மாதம் 26 மாதம் என்னாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷத்தில் வந்து இந்த கப்பல் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த கப்பல் செஞ்சவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக டேட்டாக சொன்னோம். ஸோ இதுதான் பார்த்து சொல்ல வேண்டியதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து வட அயர்லாந்து இருக்க அதோட பெல்ஃப் வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இது வந்து இந்த கப்பலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த கப்பல் செய்யும் போதுமே 274 பேர் வந்து படுகை இறந்திருக்காங்க, 2 பேர் இறந்துருக்காங்க. இதுதான் இந்த கப்பல் வந்து முதல்ல செய்ததுக்கு ஃபஸ்ட்டு இது பில் பண்ணதுக்கான உண்டான ஒரு ஒர்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கப்பலை நிறுத்ததுக்கு உள்ள நங்குரத்தை 20 குதிரைகள் வந்து சமந்தால் தான் அந்த நங்குரத்தையும் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்த மூவ் பண்ண முடியும். அப்போனா பார்த்துக்கோங்க இந்த கப்பல் எவ்வளோ பெரிய வெயிட்டாக இருக்குன்னு, பயங்கர வெயிட்டு. ஸோ இந்த கப்பலை வந்து ஒரு பெரிய அதிசயம்னு சொல்லணும். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த கப்பலை வந்து இயக்கிறதுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோனா 600 டன் இலக்கை மட்டும் தேவைப்படுது. 600 டன் என்னாச்சு? ஸோ அது மூலமாக இது பூஸ்ட் ஆகி இது வந்து திரும்ப வந்து இது ஃபுல்லாக ரன்னிங் ஆகி அதிலேருந்து வரக்கூடிய இந்த சாம்பல் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோனா 1000 டன். இந்த 1000 டன் சாம்பலை வெளியேற்றுது. அதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடலோட சேர்த்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க கிடைக்கிறதுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தம் வந்து எவ்வளோ பேர் இந்த இன்ஜின் இதில் வந்து இன்ஜினில் மட்டும் இந்த நிலக்கடி அள்ளி தட்டதுக்கு ஆட்கள் இருக்காங்கன்னா 126 பேர் இந்த ஒரு ஒர்க்குக்கு மட்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த இது வந்து இது பண்ண முடியும். இந்த கப்பலை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 3547 பேர் வந்து இந்த கப்பலில் வந்து ஒரே இடத்துல பயணிக்கலாம். ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா
அந்த கப்பலுக்கு வந்து எப்போ அப்ரோட் கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது 1912 ஏப்ரல் 10 ஏப்ரல் 10 தான் அந்த கப்பல் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டார்ட் ஆகி வந்து இந்த 2222 பேருக்கு வந்து கூப்பிட்டு அந்த அப்படியே போயிட்டு இருந்திருக்கு அந்த அட்லாண்டிக் ஓஷனில். அந்த அட்லாண்டிக் ஓஷனில் போயிட்டு இருக்கும்போது, அதாவது ஐஸ்பர்க்மாங்களா, ஸோ பனிக்கட்டி, பெரிய பனிக்கட்டி, அந்த பனிக்கட்டி ஆப்போசிட்டில் இருந்திருக்கு. இவங்களுக்கு தெரியலை. ஸோ ஏதோ ஒரு, அதாவது நீர்லேருந்து சர்ஃபேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 மீட்டர் மேலே தான் இருந்திருக்கு. ஸோ ஏதோ சின்ன பனிக்கட்டியாக இருக்கும் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனால் அதோடைய டெப்த்து கீழே பார்த்திங்கன்னா 300 மீட்டருக்கும் கீழே இருந்திருக்கு. அப்படின்னா 350 மீட்டர் கீழே, ஒரு சர்ஃபேஸ் கீழே ஒரு 300, மேலே ஒரு 50 மீட்டரில் உள்ள பனிக்கட்டி. ஸோ இது டச் ஆகிருக்கு. டச் ஆகும் என்னாச்சுன்னா லைட்டாக கப்பலை வந்து உடைய ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஹோல் வந்துருக்கு, அந்த ஹோலில் தண்ணிலாம் உள்ளே வந்திருக்கு. இவன் வச்சுருக்காங்கன்னா சாதாரண இது அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. அது போக போக தான் தெரிஞ்சிச்சு அது வந்து ஒரு பெரிய இதுன்னு. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிளாஸஸ் உண்டு இந்த நம்ம டைட்டானிக் கப்பலில் போகுதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 2222 பேர் சொல்லிட்டோம். அது இல்லாமல் இதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்னு உண்டு. ஃபஸ்ட் கிளாஸில் போகிறவங்க வந்து 320 பேர் இருந்திருக்காங்க. ஸோ செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸில் வந்து ஐ திங்க் 127 பேர் நினைக்கிறேன், தேர்ட் கிளாஸில் வந்து 750 பேர் இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இது வந்து ஒரு பெரிய அதிசயம் தான். என்னென்னா இதில் வந்து என்ன இருக்குன்னா ஸ்விம்மிங் ஃபூல் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இது சொல்லுவாங்கல்லாம் ஜிம்மு, லைப்ரரி, இந்த கோஸ் கோட்ஸ் அப்படிம்பாங்க, அது இந்த மாதிரி எக்கச்சத்து உள்ள இதெல்லாம் இருக்குது. அதாவது எப்படின்னா ஒரு 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 ஊர் இருக்குன்னா அந்த ஊரில் வந்து பேப்பர் போடுறதுக்கு வந்து ஒரு இடம் இருக்கும், ஒரு ஆலை இருக்கும். அந்த ஆலையில் வந்து பிரிண்டிங்கில் வந்து, அதாவது பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வந்து அச்சடித்து அதுக்கு பிறகு ஊருக்களுக்கெல்லாம் வந்து விநியோகிப்பாங்க. ஆனால் இந்த கப்பலில் பயணம் செஞ்சவங்களுக்கு இந்த 2222 பேருக்கு மட்டுமே, அதாவது இந்த அட்லாண்டிக் ஓஷன் அப்படிங்கிற ஒரு நாளிதழே இந்த கப்பலுக்குள்ளே வந்து போட்டிருக்காங்க. அது வந்து அந்த கப்பலுக்குள்ளே போடுறதுக்கு அந்த ப்ரெஸ்ஸே வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸே அந்த கப்பலுக்குள்ளே இருந்திருக்கு. அப்படின்னா பார்த்துக்கோங்க, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல். ஸோ இந்த கப்பலில் வந்து உங்களுக்கு கிடைக்காத பொருளே கிடையாது, எல்லாமே உள்ளே இருக்குது. அப்படிங்கும்போது இந்த கப்பலில் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமான கப்பல். ஸோ இது இல்லாமல் இந்த கப்பலில் வந்து ஒரு 344 புத்தகங்கள் இருக்குது. அதாவது இந்த ஃபஸ்ட் கிளாஸில் உள்ளவங்களுக்கு வந்து தேவையான பொருட்கள், அதாவது இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அதாவது ஒரு பியர் தேவைன்னா பியர் கிடைக்கும், விஸ்கி கிடைக்கும், அதெல்லாம் வந்து சுருட்டு எல்லாமே உண்டு இந்த இதில். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு 15,000 பீர் பாட்டில் இருக்குது, 1,500 விஸ்கி மற்றும் ஒரு 8,000 சுருட்டு, எப்பவுமே ஸ்டாக்கில் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ஃபஸ்ட் கிளாஸில் போகிறவங்களுக்கு எப்பவுமே தேவைப்படுதோ அப்போது அதெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டே இருந்திருக்கனால எப்பவும் ஸ்டாக்கில் இருந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் 354 புக்கு இதில் உண்டு. ஸோ இந்த 354 புக்கையும் வந்து வாசி கம்மிக்கு ஒரு இசைக்குழு இருந்தே இருப்பாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் கிளாஸில் உள்ளவங்களுக்கு எப்போது மனசு வந்து சோர்வாக இருக்குது, ஏதாவது பாட்டை கேட்கணும் அப்படின்னாங்கன்னா அந்த யாராருக்கு எந்தெந்த புக்கு இருக்கோ அந்தந்த புக்கில் உள்ளவங்களில் வந்து அந்த புக்கில் உள்ள அந்த பாட்டை வந்து வாசிக்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அந்த இசைக்குழுவை கூப்பிடுவாங்க. இசைக்குழு கூப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து பாடி காமிச்சு அவங்களை வந்து மகிழ்ச்சி படுத்தி போகிறது தான் அந்த இசைக்குழுடைய வேலை. ஸோ இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் இருக்குது அந்த கப்பலில். ஸோ அந்த கப்பலை என்னாச்சுன்னா இந்த மாதிரியாக ஐஸ்பர்க்கில் மோதி கடைசியில் வந்து ரெண்டாக பிறந்துருச்சு. ஸோ அந்த ரெண்டாக பிறந்த இதே தெரியாது. அதாவது எல்லாருமே வந்து இதில் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு மட்டும் தான் தெரியும். இது வந்து ஏதோ ஒரு பெரிய விபத்தில் சிக்கிடுச்சுன்னு மட்டும் தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 73 வருஷம் கழிச்சு தான் இதை வந்து திரும்பி கண்டுபிடிச்சிருக்காங்க. 1985 செப்டம்பர் 1 தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இந்த இது வந்து ஆக்சிடென்ட் ஆகி இது வந்து எங்கே கடந்திருக்கு, அதாவது உள்ள அந்த இடங்கள்லாம் தேடி பார்த்துருக்காங்க. அது எந்த இடத்துல வந்து உள்ள டேமேஜ் ஆகிச்சு, கிராஸ் ஆகிச்சு, அது எந்தெந்த அதோடைய பொருட்கள் எங்கே கிடைக்குன்னு சொல்லி தேடி பார்த்துருக்காங்க. ஆனால் கிடைக்கவே இல்லை. ஆனால் கடைசியில் வந்து பலட் அப்படிங்கிறவர் தான், அவர் வந்து யார் அனேஷ் ஐ திங்க் கனடியன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல, ஃப்ரெஞ்சாக கனடியான்னு தெரியல. ஆனால் அவர் தான் வந்து அந்த ஃபஸ்ட் வருஷம் வந்து மீட் எடுத்திருக்காரு. அவர் தான் மீட் எடுத்திருக்காரு. ஏன்னா வந்து அது தேடிட்டே இருந்திருக்காப்பில் ஃபஸ்ட் வருஷம் தேடிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா நம்மள்ட்ட அந்த அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது. சோனாருங்க ஒரு கல்வி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது வேறு ஒன்றும் கிடையாது. கடலுடைய ஆழத்து அளக்கே தான் சோனார். அந்த சோனாரோடைய ஆழத்து இதை அது ஹெல்ப் வச்சு தான் ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் கிடைக்கல. அப்புறம் ரோபாட்டிக்ஸ் ஒன்று இருந்திருக்கு, அது பேர் கூட சம்திங் சொன்னாங்க, ஜாசன், ஜாசன்கிற ஒரு ரோபாட்டிக்ஸு. அந்த ரோபாட்டிக்ஸை வந்து நம்ம வந்து அதை வந்து உள்ளே அனுப்பி, ஏன்னா வந்து அது சாதாரணமாக கிடையாது, கடல் மட்டத்துலேருந்து 3,650 மீட்டரில் அடியில் தான் கிடந்திருக்கு அது நம்ம டைட்டானிக்கு. ஸோ டைட்டானிக் உள்ளே கிடந்தோன்னா அது யாருக்குமே தெரியல.
ஸோ இந்த ஜாசன்கிற ஒரு இதை வச்சு தான் வந்து ரோபோட்டிக் சுவிட்சும் தேட வச்சுருக்காங்க. அதில் வந்து வெளிப்புறத்தில் எல்லாத்தில் வந்து லைட்லாம் பொருத்தி கேமராலாம் வச்சு அனுப்பிச்சுருக்காங்க உள்ள. அதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதான் ஃபஸ்ட்டு வந்து வந்து செப்டம்பர் 1st தான் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 73 வருஷம் கழிச்சு அந்த ஒரு ஷிப்பு பெரிய ஷிப்போட ஒரு இது வந்து கிடச்சிருக்கு, சின்ன சின்ன ஃபோட்டோஸ் கிடச்சோன்னே. ஸோ ஓகே அப்படின்ட்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமாட்டு தான் கிட்டத்தட்ட 1991 ஒரு 3 நியூஸ் சேனல் போயிருக்காங்க. அது வந்து நியூஸ் கம்பெனி தான் சொல்லுவாங்க. ஐமேக்ஸ், மேத்யூ, சிபிஸ் இந்த 3 பேரும் சேர்ந்து போய் இது பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்திருக்காங்க. அப்போ அந்த டாக்குமெண்ட்ரி பேப்பர் வந்து தான் இவர் பார்த்துருக்காரு. யார், நம்ம ஜேம்ஸ் கேமரன். அவர் வந்து கனடியன் தான். அதாவது கனடாவில் இருந்து ஒரு 584 நாட்டிக்கல் மைல்ஸ், அதை தான் அவங்க வந்து அதில் வந்து அவ்வளோ தூரத்தில் தான் அது வந்து சிதறி கிடந்திருக்கு அந்த ஷிப்பு, பெரிய ஐ திங்க் இந்த டைட்டானிக் ஷிப்பு. ஸோ சிதறி கிடந்தோடனே அதை இது பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமாட்டி இதை வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சரி இதை பற்றி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 12 டைவ். ஸோ அட்லாண்டிக் கடந்து பெரிய இது. ஸோ இது வந்து பெர்முடா ட்ரையாங்கிள்மாங்க. ஸோ அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஆனால் வந்து அதில் வந்து மறுமான முறையிலேயும் எல்லா பொருட்களுமே உள்ளே கிடக்குது. அதில் வந்து ஷிப்பு போச்சுமாங்க, காணாமல் போச்சுமாங்க, அப்புறம் ஏரோப்ளைன் போச்சுமாங்க, கிட்டத்தட்ட நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஆனால் இதுக்கு அது அந்த சீன் போச்சுன்னா இதுவரை அதுக்குண்டான ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதாவது கிரஷ் ஏதாவது கிரஷிங் மாதிரி நடந்துச்சுன்னா அதுக்கு உண்டான இன்னும் தீர்வுகள் எதுவுமே கிடைக்கவே இல்லை. அது மறுமான முறையிலே இருக்குது என்னன்னு தெரியல. ஸோ அதையும் பற்றியும் அந்த ஆராய்ச்சி நடந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம அந்த டாபிக் போனால் பெரிய டாபிக், அதுக்குள்ளே வேண்டாம் விட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து போய் அதை கண்டுபிடிச்சிருக்கப்பல. அதே போல் வந்து 1995 தான் அந்த ஜேம்ஸ் கேமரன்ங்கிறது வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியா அது வந்து அந்த அட்லாண்டிக் போர்ஷனில் ஒரு 12 டைம் வந்து டைவ் அடித்து உள்ளே போய் அது வந்து ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் தான் ரிசர்ச் பண்ணி அப்புறம் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த டைட்டானிக் கப்பல் செய்ததை விட இந்த டைட்டானிக் படத்தை எடுக்க ஆன பொருள் செலவு தான் அதிகம். ஸோ அந்த படத்தை எடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா வந்து இதில் வந்து சீஃப் பேக்கர் ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணிட்டாப்புலன்னா அந்த டைட்டானிக் கப்பல் வந்து முழுக ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக விஸ்கி அதிகமாக குடிச்சிட்டாங்க. விஸ்கி குடிக்க குடிக்க அவங்களுக்கு வந்து போதை அதிகமாகிருச்சுது. அதாவது அந்த கப்பல் என்னாச்சுன்னா மேலேருந்து கீழே ஃபுல்லாக விழுந்துருச்சு. இவங்களும் வந்து என்னாச்சுன்னா தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க. ஃபுல்லாக வந்து ஸ்னோ பிரிக்கனால ஃபுல்லாக ஐஸாக இருந்திருக்கா. அந்த ஐஸில் கிட்டத்தட்ட எல்லாருமே நிறைய பேர் இறந்துட்டாங்க. இவர் மட்டும் வந்து அப்படியே அந்த போதையிலேயே அப்படியே இருந்திருக்காப்புல. அந்த சரக்கடிச்சு இதில் வந்து பாடி ஃபுல்லாக கொஞ்சம் வார்மாகவே இருந்திருக்கு. 2 மணி நேரம் கழித்து அந்த ரிசர்ச்சில் அந்த ரெஸ்கியூ அந்த இதில் இருக்கிறவங்களாம் அதில் வந்து பார்த்துருக்காங்க. தேடினோடனே இவர் இருந்தோடனே இவர் காப்பாற்றிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு தீமைகளையும் ஒரு நன்மை சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவருடைய இது இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு 2009 அதில் வந்து ஒரு அம்மா லாஸ்ட்டாக அந்த கப்பலை பயணம் செஞ்சு ஒரு அம்மா லாஸ்ட்டாக இறந்தாங்க. ஏன்னா அந்த கப்பலை போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து 2 மாதம் கை கலந்தவங்க. இப்போ அவங்க இறக்கும்போது 2009 அவங்களுக்கு வயசு 97. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம் டைட்டானிக் கப்பலை பற்றி. ஸோ அந்த டைட்டானிக் கப்பலை வந்து இவ்வளோ ஒரு பெரிய இந்த வேர்ல்டு சொண்டர்ன்னுப்பாங்களா. ஸோ அந்த அவ்வளோ பெரிய ஒரு டைட்டானிக் கப்பலை வந்து பார்க்க கொண்டு அந்த அதோடைய ரெக்க பார்க்க கொண்டு தான் இவங்க நம்பியிருக்காங்கன்னா ஒரு 4 நாளைக்கு மேலே வந்து கடலுக்குள்ளே போயிருக்கிறாங்க. என்னாச்சுன்னா வந்து உள்ளே போயிடுச்சுனால உள்ளே வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ உள்ளே போக போக கடலுடைய இப்போ சாதாரணமாக ஒரு கிணத்துல நம்ம குதிக்க வச்சுக்கலாம், ஒரு 40 அடியில் குதிச்சோன்னாலே நம்மளுக்கு வந்து மூச்சு அதிகமாக முட்டிடும். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 3,800 மீட்டருக்கு கீழே போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு ஒரு 1000 மீட்டருக்கு மேலே கீழே போகும்போதே உங்களுக்கு வந்து இந்த சூரிய வெளிச்சத்துடைய அந்த சன்லைட் உள்ளே கிடைக்காது, எல்லாமே இருட்டாக இருக்கும் உள்ளே, ஆனால் எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க வந்து 3,800 மீட்டர் கீழே போயிருக்கும்போது தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட எதுவுமே இருந்திருக்கவே இருந்திருக்காது, ரொம்ப எல்லாமே டல்லாக. அதுமாதிரி வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. எப்படின்னா அதாவது பெர் ஸ்கொயர் இன்ச்சில் வந்து 6.6 கிலோகிராம் வந்து வெயிட் வந்து இது இதாகுது. அதான் வந்து ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட அந்த உங்களுக்கு அந்த இதில் எப்படி இருக்குன்னா அதில் கீழே போக போக அதாவது எப்படின்னா 10 மீட்ரு 100 மீட்ரு 1000 மீட்ருன்னு போகும்போது உங்களுக்கு இன்ட்டு மல்டிபிள் போயிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து அதிகமாகும். அப்படிங்கும்போது உங்களை வந்து எப்படி சொல்கிறது, இந்த அந்த 3,800 மீட்டரில் கீழே போகலாம் நம்மளாம் போதாக நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படின்னா அதெல்லாம் மனுஷங்களை வந்து இப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் இந்த 9 செகண்ட்லேயே உள்ளே நசுக்கிடும், அந்தளவு ப்ரெஷர் இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷரையும் தாண்டி உள்ளே போய் அந்த அந்த சப்மர்சபிள் வந்து போய் இது இது இதாக இருக்குதுன்னா அது வந்து அந்த அந்தளவுக்கு அது வந்து தாங்கக்கூடியதாக வந்து இருந்திருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு
உள்ளே வர போயிட்டு வந்து அந்த ரெக்கு பக்கத்தில் போகும்போது என்னாச்சுன்னா அது வந்து சம்திங் ஏதோ பிரச்சனையாகி அதோடைய இயந்திர கோளாறு தான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது டைட்டன் சப்மர்ஜிபிளில், என்னென்னா அதில் சப்போஸ் ஏதாவது வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அது வந்து டப்புன்னு தனக்குலேயே வந்து மிதந்துடும், அந்த டெக்னாலஜி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த டெக்னாலஜிலாம் என்னாச்சுன்னு தெரியல, ஃபுல்லாக அது எக்ஸ்போர்ஸ் ஆன மாதிரி தான் அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு சவுண்டு கேட்டிருக்கு உங்களுக்கு, டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. ஐ மீன் எப்படின்னா யூஎஸ் ஆர்மிக்கு தான், யூஎஸ் கோஸ்ட்காருக்கு தான் உங்களுக்கு தான் அது வந்து எப்படி சவுண்ட் வந்து சிக்னல் மூலமாக வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இவங்க வேறு மாதிரி நடிச்சுட்டு இருந்திருக்காங்க, ரெண்டாக பார்த்தா தான் தெரியுது. அந்த சப்பர் சம்பளில் போனவங்க தானே அப்படின்னா இது என்னாச்சுன்னு தெரியலையே, தேடி பார்க்கலாம் அப்படிங்கும் போது தான் அவங்க தெரிய தேட ஆரம்பிச்சிருக்காங்க. போக போக அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ கடைசியில் தான் அவங்களுக்கு வந்து அந்த ரெக்கில் அந்த உள்ளதெல்லாம் கிடைச்சதுனால, ஸோ இதனால் இது இந்த மாதிரி ஆயிருக்கலாம் அப்படிங்க மாதிரியாக அவங்க வந்து ஒரு ஷேர் பண்ண வெளியிட்ருக்காங்க. ஸோ இறந்துருக்கலாம் சொல்லியிருக்காங்க, ஆனால் அவங்க உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த வீடியோடைய கண்டிஷன் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான நியூஸில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது, நியூஸில் தெரிஞ்சுக்க வேண்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவோட கண்டினியூஷன் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.